தவரைப்பேட்டையில் தண்டவாளம் அமைக்கும் பணி தீவிரம். விரைவில் ரயில் சேவையை தொடங்க நடவடிக்கை. ரயில் விபத்து நடந்த இடத்தில் தண்டவாளங்களின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு. விபத்துக்கு நாச வேலை காரணமாக என என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. விபத்து நடந்த இடத்தில் ரயில்வே பாதுகாப்பு வல்லுநர் குழு ஆய்வு. மோப்ப நாய் உதவியுடன் சோதனை. பாகுமதி எக்ஸ்பிரஸ் ரயில் ஓட்டுநர், உதவி ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் போலீஸ் விசாரணை. சதி செயல் இருக்கிறதா என கேள்வி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் திணறும் சென்ட்ரல் ரயில் நிலையம். ரயில் விபத்துகளில் இருந்து ஒன்றிய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று ராகுல் காந்தி கண்டனம். இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிய வேண்டும் என்று கேள்வி. பத்து, 11 மற்றும் 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணை திங்கட்கிழமை வெளியாகிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிடுகிறார். காரைக்குடியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. குளங்கள், கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்கின்றன. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார். அரசு நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். விஜயதசமியையொட்டி கோயில்களில் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி. அரிசி மற்றும் நெல் மணிகளில் தமிழ் எழுத்துக்களை எழுதி குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்கினர். உலக புகழ் பெற்ற மைசூர் தசரா விழா கோலாகலம். குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக பயணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.